புவியரசு பற்றி பார்ப்போம். முதல் கேள்வி பாருங்கள், நீங்கள் நல்லவர். யார்? நீங்கள் நல்லவர். இது யாருதுன்னு கேட்டால் கலில் ஜிப்ரான். ஆக்சுவலாக இந்த கலில் ஜிப்ரான்னு சொல்லுவோம், நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசிங்கிறவர் தான் அதை வந்து தமிழில் எழுதியிருக்கிறார். சரியா? நீங்கள் நல்லவர் என்னும் கவிதை கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுன்னு கேட்டால் தீர்க்க தரிசி தமிழில் வந்து புவியரசுங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. புவியரசு அப்படிங்கிறவர் தான் தீர்க்க தரிசின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசிங்கிற அந்த நூல், நூலின் பெயர் வந்து தீர்க்க தரிசி. இந்த நூலினுடைய ஆசிரியர் பேர் வந்து புவியரசு. சரி, நீங்கள் நல்லவர் கவிதையை தான் தீர்க்க தரிசின்னு எழுதுன ஆசிரியர் யாரு? புவியரசு. ரெண்டாவது கேள்வி, வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது. சூப்பரான பாயிண்ட். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது தான், நேற்றுடன் ஒத்து போகாது தான் இந்த பாடல் தான் யாரு? அதுதான் வந்து இங்க சொல்றாங்க, தீர்க்க தரிசிங்கிற நூல்ல இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அதுதான் நீங்கள் நல்லவருங்கிற கவிதை தான் அது. நீங்கள் நல்லவர் அந்த கவிதை தான் தீர்க்க தரிசி என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. அந்த நீங்கள் நல்லவருங்கிற கவிதையை தான் சூப்பராக அந்த இடத்துல சொல்கிறாங்க. வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கவிதை. அது தீர்க்க தரிசி, தமிழில் சொன்னால் தீர்க்க தரிசிங்கிற புத்தகத்தில் இருக்குது. ஆசிரியர் பேர் புவியரசு. மூணாவது கேள்வி பாருங்கள், வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்துப்போகாது. பாடலின் ஆசிரியர் வந்து கலில் ஜிப்ரான். தமிழில் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா புவியரசு. தமிழில் எழுதுனது யாருன்னு கேட்டால் புவியரசு. கலில் ஜிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? கலில் ஜிப்ரான் லெபனான். லெபனான் கலில் ஜிப்ரான், லெபனான் கலில் ஜிப்ரான் ஞாபகிச்சுக்கோங்க. கவிஞர், கட்டுரை ஆசிரியர், அவர் நாவல் ஆசிரியரும் கூட. ஓவியர், குறிப்பாக வந்து ஓவியர் என பன்முக ஆற்றல் யாருக்குன்னு கேட்டால் கலில் ஜிப்ரானுக்கு தான். கலில் ஜிப்ரான் தான் இப்படிப்பட்ட ஒரு திறமை கொண்டவர் யாருன்னா கலில் ஜிப்ரான். தீர்க்க தரிசி என்னும் நூலின் ஆசிரியர் யார்? தீர்க்க தரிசின்னு தான் எழுதுறார், தமிழில் எழுதுறாரு. அந்த தீர்க்க தரிசின்னு தமிழில் எழுதுனது யாருன்னு கேட்டால் புவி அரசு. புவி அரசு தீர்க்க தரிசி, புவி அரசு தீர்க்க தரிசி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. கவிஞர் புவியரசு கீழ்கண்ட யாருடைய கவிதைகளை வந்து தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தார்னு கேட்கும்போது இப்படி கேட்கலாம், புவியரசு யாருடைய கவிதையை வந்து தமிழில் மொழிபெயர்த்தார்ன்னு கேட்டால் கலில் ஜிப்ரானுடைய கவிதைகளை தான். கலில் ஜிப்ரானுடைய கவிதைகள், இவர் குறிப்பாக சொல்லணும்னா கலில் ஜிப்ரான் வந்து லெபனான், லெபனான் கண்ட்ரியை சேர்ந்தவர். அவரது தான் வந்து புவியரசு வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். கலில் ஜிப்ரான் கவிதைகள் கீழ்கண்ட எந்த தமிழ் நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் அந்த தமிழ் நூல் பேர் என்ன, என்ன பேருன்னு கேட்டால் தீர்க்க தரிசிங்கிற பேரில் அதை கொடுத்துருக்காரு. கலில் ஜிப்ரானுடைய கவிதையை தமிழில் தீர்க்க தரிசின்னு எழுதியிருக்காங்க. அதுதான் அந்த புத்தகத்தினுடைய பெயர். இதில் வந்து தீர்க்க தரிசி அப்படிங்கிறது புத்தகத்துடைய பெயர், புவியரசுங்கிறது ஆசிரியர் பெயர். இங்கே பாருங்கள், ஆசிரியர் பெயர் தான் புவியரசு. ஒரு எட்டு பாயிண்ட் தான், ஈஸியாக மனப்படம் பண்ணலாம்.